அவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செப்பனியா 3:12. ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். படைத்த கடவுள் எல்லோரையும் வசதி வாய்ப்போடு அறிவு அந்தஸ்தோடு படைத்திருக்கலாமே, ஏன் இந்த பாகுபாடு என கேட்போர் உண்டு. ஏழை எளியோர் கடவுளின் தனி அன்புக்கு உரியவர்கள். காரணம், இவர்களிடம் இருக்கும் இறை நம்பிக்கை படித்தோர் பணம் படைத்தோரிடம் இருக்காது. பாவிகள் மனமாறி விண்ணரசில் நுழைவது எளிது. நல்லவர்கள் போல் வேடமிட்டு நாட்டை ஏமாற்றுவோர் மனம் மாறுவதும் மன்னிப்பு பெறுவதும் மிகவே கடினம். தாழ்ந்தோரும் நலிவுற்றோரும் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, முன்னோர்களின் பாவ வினையின் விளைவும் அல்ல. கடவுளின் மாட்சி விளங்க கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள். குறைவாக இருந்தாலும் நிறைவாக தர விரும்பும் தாராள மனமும், எதிர்பார்ப்பு ஏதுமின்றி உறவு பாராட்டும் அன்பு மனமும், கல்லானாலும் மரமானாலும் கடவுள் என உள்ளத்தில் நினைத்து வழிபடும் உயர்ந்த நம்பிக்கையும் ஏழை எளியோருக்கே உரியது. ஜபம். இயேசுவே, உலக செல்வம் உம்மை நம்பவும் அன்பு செய்யவும் தடையாக இல்லாது இருக்கவும், நீர் தந்திருக்கும் வாழ்வை ஆசீர்வாதமாக நினைத்து இருக்கும் நிலையில் நிறைவு அடையவும் அருள் தாரும். அமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும்
இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். தேவன் தந்த